பத்திரிகை செய்தி எனக்கு வந்து பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் நான் பேசுறேன். ஓட்டாளா இல்லையானு தெரியாது, பத்திரிகையில் வந்த செய்தி பற்றி நான் குறிப்பிட்டுக்கிறேன். இந்த போதிலும் திமுக சொல்லிருக்கீங்களா சார்? என்னங்க இது என்ன உள்நோக்கம் எதிர்பார்க்கறீங்க? ஆமா, வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும். அதை தடுப்பதற்காக எடுக்கின்ற நடவடிக்கை தான் இந்த திமுக. ஆமா, பல தலைவர்கள் மீது பொய் வழக்கு போட்டுட்டு இருக்காங்களா? விஜய் பாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வீட்டில் போய் பாக்குறாங்க, எங்க உள்ளாட்சி முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் போய் பாக்குறாங்க. இதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற நட்பை இருக்கு கழகம் வைக்கின்ற விதமாக திராவிட முன்னேற்றம் செயல்பட்டு மக்கள் பணி விட்டுட்டாங்க. மக்கள் பணி விட்டுட்டு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிய நிறைவேற்ற முடியல. அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத காரணத்தால மக்களை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட வழக்குகள் எல்லாம் போட்டு இருந்தாலும் கொடநாடு வழக்கு மட்டும் ஏன் சார் இப்போ அதிமுக அந்த மாதிரி? கொடநாடு வழக்கு ஏன் இவ்வளவு அக்கறையோட திமுக எடுக்குது? கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சாதாரண ஆளுகள் இல்ல, குற்றவாளிகள் எப்படிப்பட்ட குற்றவாளிகள் தெரியும். இந்த வழக்குகள்லாம் கேரளாவில் பதிவுபட்ட வழக்குகள், தமிழ்நாட்டில் இல்ல. இப்படி கொடும் குற்றம் செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு செயல்படுகிறது? ஆகவே குற்றவாளிகளை காக்கின்ற அரசா, மக்களை காக்கின்ற அரசா? மக்கள் தான் முடிவு செய்யும்.